வணக்கம் நண்பர்களே, இதில் நம்ம 3.12 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12th செம் பொறுத்தவரையில் பெருசாக ஒன்றும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கரண்ட் போகக்கூடிய ஒயர்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், இட் மேக்ஸ் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இந்த மாதிரி வட்ட வட்ட வளையங்களாக அந்த காந்தப்புலம் உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ இதை நீங்கள் 2D சொல்லும்போது இதனுடைய இந்த வளையத்தினுடைய டைரக்ஷன், அதாவது அது கிளாக்வைஸாக ஆன்டி கிளாக்வைஸாங்கிறத பேஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லணும். டு த லெஃப்ட்டு டு த ரைட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்படி கிராஸ் போட்டாங்கன்னா இன்டூ த பேஜ்னு அர்த்தம். 2D இப்படி டாட் போட்டு வட்டம் போட்டால் என்சர்க்கிள்டு டாட்டுனா இது வந்து அவுட் ஆஃப் பேஜ்னு அர்த்தம். இதுக்கு என்ன சார் மீனிங்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கரண்ட்டு போகிற பக்கமாக இதுக்கு ரூல் இருக்குது. இந்த ரூலுக்கு பேர் வந்து ரெண்டு ரூல், மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் காக்ஸ்க்ரூ ரூல் பயன்படுத்தலாம், அல்லது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பயன்படுத்தலாம். நான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பயன்படுத்துகிறேன். இந்த கரண்ட்டு போகிற பக்கமாக உங்களுடைய இந்த பெருவிரலை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், இதில் நான் விரலை எப்படி மடக்கிறேன், நல்லா பாருங்கள், உள்ளே மடக்கியிருக்கேன், உள்ளே போகுது, ரைட்டுங்களா? இப்படி உள்ளே இந்த ரைட் சைடில் உள்ளே போகுது. அப்போ இன்டூ த பேஜ் இந்த பக்கம் என்னாகும், இப்படி வருது இல்லை பார்த்தீங்களா, வெளியில் வருது. இங்கே உள்ளே போய் இந்த பக்கம் வெளியில் வருது இப்படி. அப்போ இந்த டு த லெஃப்ட் வந்து அவுட் ஆஃப் பேஜ்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி நம்ம 2D சொல்லலாம், கிராஸ் போட்டு வட்டம் போட்டால் இன்டூ த பேஜ், அப்போ இப்படி போகும் உள்ளே, அவுட் ஆஃப் பேஜ்னால் இப்படி வெளியில் வரும், சரிதானா? இதுதான் இந்த சம்மில் நமக்கு அவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, 13th சம் பாருங்கள். ஒரு கரண்ட் இப்படி சர்க்குலர் ஒயரில் பிரிஞ்சு திரும்பபடி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் வந்தால் இந்த சென்டரில் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு லாஜிக் என்ன பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரை பொறுத்தவரையில் அதனுடைய ஆக்சஸில் அமைகிற எந்த பாயிண்ட்லேயும் ஃபீல்டு ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் போர்ஷனும் இதில் க்ரியேட் பண்ணுற ஃபீல்டு ஜீரோ ஆயிரும். இப்போ இந்த செமி சர்க்கிளை பொறுத்தவரையில் அதனுடைய ஃபீல்டு மேக்னிடியூடை நான் சொல்லிடுவேன். ஃபார்முலா என்ன, நியூ நாட் ஐ பை 4R. ஓகேயா? அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போது இந்த ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும். இது B1 இதை எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டாவது செமி சர்க்கிள் இருக்க வந்து நியூ நாட் ஐ பை 4R தான். இப்போ இதனுடைய டைரக்ஷனை வச்சு தான் இது ஆட் ஆகுமா சப்ராக்ட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் சர்க்கிள் வரும்போது இந்த ரூலை மாற்றிக்கிடுங்க. கரண்ட்டு போகிற பக்கமாக உங்கள் விரலை மடிங்க, சரிங்களா? இப்போ இந்த ஒயரை எடுத்துக்கிட்டேன், இந்த பாட்டை. இப்போ இதுக்கு என்னுடைய விரலை எப்படி மடக்கிறேன் பாருங்கள், இப்படி மடக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்துட்டு இப்போ இதில் சரியாக வருதா, ஒரு நிமிஷம். இந்த கரண்ட் டைரக்ஷன் இதுக்கு நான் மடக்கிறேன். அப்போ மேலே வருது ஃபீல்டு. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், கையை இப்படி மாற்றிக்கு, அந்த கரண்ட்டு போகிற பக்கமாக இப்படி மடக்கிறேன் விரலை, அப்போ உள்ளே போகுது. அப்போ ரெண்டு ஃபீல்டு ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஐ ஹாவ் டு சப்ராக்ட் 1/அதர், ஸோ நெட்டு ஜீரோ. இதுதான் அதுக்கான விளக்கம். ஓகே, இப்போ 3.14 செய்யணும். இது ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து டேஞ்சென்ட்லாலேருந்து வருது. B=BH tan θ, இதுதான் டேஞ்சென்ட்லா. இதில் இந்த பீங்கிறது என்ன, ஒரு சர்க்குலர் காயிலினுடைய சென்டரில் உருவாகிற ஃபீல்டு. அப்போ நியூ நாட் NI/2R, அதுதான் நியூ சென்டரில் BH tan θ, இது ஃபார்முலா. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்து இந்த ஃபார்முலாவை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அப்போ கரண்ட்டு கேட்காங்க, I தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா எப்படி மாற்றிக்கலாம், BH tan θ × 2R/ நியூ நாட் என். இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 25 × 10⁻⁶. ஆங்கிள் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ டேன் 60 பொறுத்தவரையில் ரூட் த்ரீன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இன்டூ 2 காயிலினுடைய ரேடியஸ் வந்து ஓகே டயமீட்டராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ 2R நம்ம வந்து எப்படி போட்டலாம், 2R டயமீட்டர்னு எடுத்து 0.24 போட்டுருவோம். அப்போ இங்கே 0.24 வந்துடும் இந்த 2R பதிலாக, பை 4π × 10⁻⁷. இது எது, நியூ நாட் வேல்யூ. மொத்த டேர்ன்ஸ் எத்தனை, 10⁻². இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா, ரஃபாக போடுறேன் சார், இதை 3 எடுத்துக்கிறேன். அப்போ 4 × 3 வந்து 12, 12 வந்து 2 × 24, அப்போது வந்து 2 × 10⁻²னு எழுதிடலாம். அப்போது இங்கே மேலே வந்து உங்களுக்கு இது 50 ஆயிரும், 25 × 2 50 × √3 வருது.
டென் பவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மைனஸ் ஃபைவ், மேலே வரும்போது ப்ளஸ் ஃபைவ், அப்போ மொத்தத்தில் ஒரு மைனஸ் த்ரீ. அப்போ ஃபைவ் ரூட் த்ரீன்னு எழுதுனா டென் பவர் மைனஸ் டூ. நான் சும்மா ரஃபாக போடுறேன், 1.7 × 5 போட்டோன்னா 5 7s are 35, 8.5 வருது. 8.5 × 10⁻². அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.82 × 10⁻¹ கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான், ரைட்டுங்களா? அப்போ கரண்ட் வந்து 8.5 × 10⁻²⁰ ஆம்ப். இந்த வேல்யூ கரெக்டு, சரிங்களா?